தரமான படைப்புகள் அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் வந்து அது தர்ற பாதிப்பு தாக்கம் வந்து முன்னொரு கிரியேட்டருக்கு வந்து தவிர்க்க முடியாத விஷயம் அந்த வகையில் உலக சினிமாவில் வந்து நல்ல பரிச்சயமும் இலக்கிய வாசிப்பில் நல்ல தேர்ச்சியும் இருக்கிறவங்களுடைய முதல் படைப்பு பொல்லாதவனுக்கு விக்டோரியா டிசிகாவனுடைய பைசைக்கிள் தீவ்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னு சொல்ல முடியுமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் இருந்தாலும் நான் இப்போ சொல்லிடுறேன் ஆக்சுவலாக என்னென்னா எங் என்னோடய ஃப்ரெண்டு ஆண்ட்ரூன்னு ஒருத்தர் கதிர் சரோட ஒர்க் பண்ணார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம் அப்போ அவருடைய பைக் கைனட்டிக் சேலஞ்சர் பைக் ஒன்று வச்சுருந்தார் அந்த பைக்கை வந்து தொலைஞ்சி போச்சு அவர் எண்ணூரை சேர்ந்தவர் தொலைஞ்சி போன அந்த பைக்கை அவர் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் மூலமாக அவர் தேடி போனார் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஒரு நாள் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருப்பார் இது இப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சுன்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லிகிட்டே இருப்பார் எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இது ஒரு கதையாக பண்ணால் இருக்குமே அப்படின்னு தோணுச்சு எனக்கு இது ஒரு இது இது ஒரு நல்ல மெட்டீரியலாக இருக்குது இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அதை பண்ணலான்னு உட்கார்ந்தோம் உட்காரும்போதே தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க இது பைசைக்கிள் டீஸில் வந்து காப்பி சுட்டான் இருந்து சுட்டான் இவன் அல்லது இன்ஸ்பிரேஷன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப பொலைட்டாக டீசெண்டாக இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதும் எங்களுக்கு தெரியும் ஸோ ரைட் ஃப்ரம் டே ஒன் நான் திரும்ப திரும்ப அதே தான் இருக்கேன் பொல்லாதவனை பைசைக்கிள் தீவ்ஸோட கம்பேர் பண்ணுறது பைசைக்கிள் தீவ்ஸுக்கு டிஸ்கிரேஸ் பைசைக்கிள் தீவ்ஸை சரியாக தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பொல்லாதவனை அந்த படத்தோட கம்பேர் பண்ண மாட்டாங்க பொல்லாதவன் ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் ஃப்ளிக் அது இது அதாவது எப்படியாவது படம் பண்ணணுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் எஸ்கேப் ஆகிறதுக்காக பண்ணுற ஒரு படம் வந்து பொல்லாதவன் வேறு பைசைக்கிள் தீவ்ஸுன்றது வந்து இட் இஸ் எ கிளாசிக் அது வந்து இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் சரி இன்னொரு இரநூறு வருஷம் ஆனாலும் சரி மனுஷன் சினிமாவை ப்ரிசர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறதே தப்பு